இயந்திர மயமாகி போன இந்த அவசர உலகில் திருப்பூரில் நடைபெற்ற ஒரு திருமணம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அந்த சுவாரஸ்யமான திருமணம் பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது நாம் பார்க்கலாம். உழவு முதல் உடைகள் வரை அனைத்திலும் ரசாயன பொருட்களின் கலப்பு தற்போது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதனால் நாம் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறோம். ஆனாலும் இயற்கை முறையிலான உணவையோ வாழ்க்கை முறையையோ நாம் தேடிச் செல்வதில்லை. ஆனால் திருப்பூரில் நடைபெற்ற இந்த திருமணம் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் நடைபெற்று முன்னுதாரணமாக திகழ்கிறது. திருப்பூரைச் சேர்ந்த லோகேஸ்வரன் மற்றும் கீதாஞ்சலி ரித்திகா ஆகியோருக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டவுடன் இந்த திருமண விழாவை ரசாயன கலப்பில்லாத இயற்கை விழாவாக கொண்டாட முடிவு செய்த திருமண வீட்டார் அதற்கான ஏற்பாடுகளை 2 மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டதாக கூறுகிறார் மணமகள் வீட்டைச் சேர்ந்த நந்தகுமார். திருப்பூர் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் வேணுங்கிற காய்கறிகளை நாங்களே விளைய வச்சோம். இயற்கை முறையில் விளைய வச்ச காய்கறிகளில் நாங்களே நேரடியாக விவசாயிகிட்ட இருந்து வாங்கினோம். அது மட்டும் இல்லாமல் சமையலுக்கு வந்து நார்மலாக வந்து ஆர்ஓ வாட்டரோ இல்லை வந்து போர் வாட்டரோ பயன்படுத்தாமல் முழுக்க முழுக்க மலத்தண்ணியை பயன்படுத்தணும். மலத்தண்ணியில் சமைச்ச அத்தனை உணவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் வர அத்தனை சொந்த பந்தங்களுக்குமே குடிக்கிறதுக்கும் வந்து மலத்தண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பயன்பாடு எங்கேயுமே இல்லை. இதையடுத்து நேற்று நடைபெற்ற திருமணத்தில் தாம்பூலம் முதல் விருந்து சாப்பாடு வரை அனைத்துமே இயற்கை முறைப்படி தயார் செய்யப்பட்டிருந்தது. மேலும் திருமண மண்டபம் முழுக்க ரசாயன கலப்பில்லாத இயற்கை முறையில் தயார் செய்யப்பட்ட பாரம்பரிய தின்பண்டங்கள் விற்பனை செய்யப்பட்டன. அதோடு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த நுங்கு வண்டிகளை ஓட்டி சிறுவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். மேலும் பனைஓலையால் செய்யப்பட்டிருந்த கைவினைப் பொருட்களும் சிறுவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சடங்குகளை சம்பிரதாயமாக்காமல் இப்படி பயனுள்ள வகையில் செய்திருந்த மனைவிட்டாரை விருந்தினர்களும் பாராட்டினர். இந்த கல்யாணம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்குது. மனதுக்கு நெருக்கமான உணர்வோட உணர்வுகளை தருது. மிகவும் மகிழ்ச்சியா உணர்றேன். இங்க வந்ததுல இருந்து நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரமா நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு சூழலையும் ரசிச்சுட்டே இருக்கிறேன். இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறைகளை நாம் மறந்துவிட்ட நிலையில் உறவினர்கள் கூடும் திருமண விழாவை இதுபோன்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முறையில் நடத்தி காட்டியுள்ள மனைவிட்டார் நிச்சயம் பாராட்டப்பட வேண்டியவர்களே. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பாலாஜி பாஸ்கர்.